மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருகிறேன். கர்த்தர் இந்த நாள் நமக்காய் கொடுக்கிறதானே அவருடைய ஆலோசனையானது ஆபக்கூக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3 19 வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசி ஆகிய ஆபக்கூக்கரை மறைத்து, தீர்க்கதரிசி இதை மற்றவர்களுக்காக சொல்லாமல் தனக்கும் தன் தேவனுக்கும் இடையிருக்கிற உறவிலே தன்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறார், தான் எப்படி உயரப் போகிறோம். ஆனால் நம்ம கூட எடுத்துக்கலாம், கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தருக்கு தேவன் கொடுத்தார்னா அந்த வசனம் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, அது உலகத்திற்கே சொந்தம், இனி வரப்போவர்களுக்கு சொந்தம். அப்படி இவர் என்ன சொல்றார்னா, என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்த்தலங்களிலே என்னை இருக்கும்படி செய்கிறீர். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய ஜீவியம் என்பது எப்பவுமே உயர உன்னத இடங்களுக்கு ஏறுகிற அனுபவம் ஆகும். அதனால தான் எல்லா தீர்க்கதரிசிகளையும் நீங்க பார்ப்பீங்களே, ஆனால் மோசையை பார்த்தீங்கன்னா, அல்லது நோவாவுடைய பழ நின்றதை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம தேவன் கூப்பிட்ட இடத்தை பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் உயரமான மலைகளுக்கு நேரம் தான் கூப்பிட்டார். அப்ரஹாம், நான் காண்பிக்கிற ஒரு மலையில கொண்டு வந்து உன் மகனை பலி கொடு. ஆரராத் மலையில பழை போய் நின்றது. எலியா மலைக்கு போனார். மோசேயை மலைக்கு நேராக கூப்பிட்டார். இயேசு மலையின் மேல் இருந்தார். அவருடைய உபதேசங்கள் மலை உபதேசமா இருந்தது. இப்படி மலையின் அனுபவத்தை உன்னத லெவலுக்கு, நம்முடைய ப்ரேயர் லைஃப் டிஃப்ரெண்ட் ஹைட்டு கொண்டு போறதுக்கு மான்களுடைய கால்கள் இருந்தா மாத்திரம்தான் நம்மளால ஜபத்துல உயர மேல போக முடியும். இப்படி யாரெல்லாம் மான்களுடைய கால்களை போல ஜபத்தினுடைய நிலையை, ஏன்னா சம் பீப்புள் தே டோன்ட் ஹேவ் த கெப்பாசிட்டி டு க்ளோஸ் தர் ஐஸ் அண்ட் ப்ரேயர் ஈவன் ஃபார் 10 minutes. அவங்க ஜபம் பண்ண நல்லா கண்ணை முடிக்குவாங்க, மற்றவங்க ஜபம் பண்ணா கண்ணை கூட மூட மாட்டாங்க. சர்ச்சில் கூட விளையாடுறவங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மக்களுக்கு என்ன தெரியலன்னா, ஜபம் எப்படிப்பட்ட பலனை, யாரே ஜபம் பண்ணாலும் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது, மான்களுடைய கால்களை கொடுக்கக்கூடியது ஜபம். அதனால தான் ஆபக்கூக்கால சொல்ல முடிஞ்சிச்சு, அவருக்கு மான்களுடைய கால்கள் இருந்ததுனால அவர் எப்படி வாழறனா, அத்திமரம் துளிர்வில்லைன்னாலும் பாரு, ஏன்னா மான் கால் இல்லாதவனுக்கு அத்திமரம் கண்டிப்பா வேணும். மான்களுடைய கால்கள் இல்லாதவனுக்கு திராட்சை செடி வேணும். மான்களுடைய கால்கள் இல்லாதவனுக்கு பிரியமான ஒலிவ தோப்புகள் வேணும், ஆடு மாடு எல்லாமே வேணும். ஆனா மான்களுடைய கால யாருக்கெல்லாம் வந்துச்சு, அவனுக்கு அவளுக்கு மாத்திரம் பிரியமலை, எனக்கு ஒலிவ மரம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், என் உயர்ந்த மலையை யாருன்னு கேட்டா நான் நம்பி இருக்கிறேன் இயேசு. அப்போ என்னுடைய கால்களை மான் கால்களா மாற்றி என் உயர்த்தலம் யார், என் உயர்ந்த மலை யார், என் இயேசுகிட்டே இருக்க செய்கிறது போல இந்த காலை வேளையிலே நம்முடைய உயர்ந்த கண்மலை, நம்முடைய உயர்ந்த மலை இயேசு. அவர்கிட்ட ஏறுகிற, அவர்கிட்ட போய் நிக்கிற, முழங்கால் படியிருக்கிற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குதே, ஆனால் நீ வாழ்க்கையில ஏற்கனவே உயர்ந்திருக்கிற சாதாரணமான மற்ற உயர்வுகளாகிய இந்த திராட்சை செடிகள் ஆனாலும், அத்தி மரங்கள் ஆனாலும், வேற எல்லா செழிப்பு செல்வாக்கானாலும், அந்த மலையை ஏறாம இதெல்லாம் மலை மாதிரி ஏறி நிக்காது உங்ககிட்ட. ஆனால் அவர் அந்த மலை கிட்ட போகும்போது நிச்சயமாய் நீங்களும் நானும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல நிறுத்தப்படுகிறதை பிரியமானவர்களே இந்த உலகம் காணும். அப்படி கர்த்தர் காலவேளை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் மான்களுடைய கால்களை போல உங்கள் கால்களை மாற்றி உங்கள் உயர்த்தலங்களில் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்று. எத்தனை நல்ல தேவன் அப்பா, எங்களுக்கு பலன் தருகிறவர் நீர். எங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி
கண்மலையின் மேல் ஏறுவதற்கு, மலைகளை ஏறுவதற்கு, பாடுகளை மிதித்து கொண்டு ஏறுவதற்கு, பிரச்சனைகளுக்கு முன்னால துள்ளி குதித்து கண்மலையிட்ட ஓடுவதற்கு நீர் கொடுத்த கால்களுக்காக நன்றி. இந்த காலை உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் உயர்த்தலத்தில் நிறுத்துவீராக, ஆசீர்வதியும். பிள்ளைங்க நல்லா வாழட்டும். ஜபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மான்களை போல ஓட செய்தீர், மான்களை போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். God bless you, church.